بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الأبرار لفي نعيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم صوموا لرؤية الهلال وأفطروا لرؤيته كما قال رسول الله صلى الله عليه وسلم இன்று 2022 ஐந்தாம் மாதம் முதலாம் தேதி 28வது நோன்பை பிடித்தவர்களாக இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இஸ்லாமிய பெருநாள் எப்படி அமைய வேண்டும், அதனை எப்படி நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கிறதோ அதனை மையமாக வைத்து ஒரு குறிப்பை சில தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல் அபுரார் அலஃபி நஈம் என்று சொல்கிறான். நல்ல மனிதர்கள் நஈம் என்று சொல்கின்ற சொர்க்கத்தில் இருப்பார்கள், நஈம் என்று சொல்கின்ற இன்பத்தில் இருப்பார்கள். அஹ்லு தஃப்சீர்கள் இந்த வசனத்தை விளக்குகின்ற போது ஃபி தூரிஹிமுஸ் ஸலாஸ், இந்த நஈம் என்பது நல்ல மனிதர்களுக்கு மூ உலகத்திலும் கொடுக்கப்படும். இந்த உலகத்திலும் அவர்கள் நஈம் என்ற சந்தோஷத்தில் இருப்பார்கள், சொர்க்கத்தில் இருப்பார்கள், கபரிலும் இருப்பார்கள், நாளை மறுமையிலும் இருப்பார்கள். இந்த உலகத்தில் எப்படி அவர்கள் நஈம் என்ற சொர்க்கத்தில் இருக்க முடியும் என்ற கேள்விக்குரிய பதிலாக அறிஞர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள், நல்ல அமலினால் வருகின்ற சந்தோஷம் அது சொர்க்கத்துடைய சந்தோஷம். இந்த உலகத்தில் நல்ல ஒரு அமலை செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிறானே என்ற மனமகிழ்ச்சி அது உலகத்தில் எல்லோருக்கும் கொடுக்கப்படாது, நல்லவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிறது. இந்த மனமகிழ்ச்சி என்பது சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான் இன்னல் அபுரார லஃபி நஈம் பொதுவாக சொல்கிறான். முழு உலக வாழ்க்கையிலும் கபருடைய வாழ்க்கையிலும் நாளை மறுமையிலும் இவர்கள் சொர்க்கத்தில்தான் இருப்பார்கள். நஈம் என்ற அந்த ஒரு உள்ள பூரிப்பு என்று சொல்கிறோம். இந்த சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா அமலுடைய பின்னணியில்தான் ஏற்படுத்தியிருக்கிறான். ரமலான் என்பது மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமல். இந்த அமலுடைய முடிவில் அந்த மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம் இருக்கிறதே, இது சொர்க்கத்துடைய சந்தோஷமாக இருக்கிறது. இதனால்தான் அல்லாஹு தஆலா லஃபி நஈம் அவர்கள் சொர்க்க சந்தோஷத்தை இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனுபவிக்க தந்த ஆகப்பெரிய சந்தோஷம்தான் இந்த பெருநாளுடைய சந்தோஷமாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், இந்த பெருநாள் வருவதை முன்னிட்டு நாங்கள் சந்தோஷப்படுவதுதான் நாங்கள் செய்கின்ற மிக உயரமான உயர்தரமான ஒரு வணக்கம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற போது குல் பிஃபலில்லாஹி வரஹ்மத்திஹி, அல்லாஹுடைய அருளினால் கிடைக்கக்கூடிய அந்த மனமகிழ்ச்சி இருக்கிறதே, அருள் கிடைத்து அதனால் ஏற்படுகின்ற அந்த குதூகலம் இருக்கிறதே, ஃபல் யஃப்ரஹு, அதனை சந்தோஷமாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். ஹுவ கைருன் மிம்மா யஜ்மவுன், இதனை ஆகச் சிறந்த ஒரு செயலாகவும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆகவேதான்
பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் சந்தோஷமடைவது இது ஒரு மூமினுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்படி சந்தோஷப்படுவதற்கும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ், இந்த அளவு உயர்தரமான உன்னதமான பெருநாளாக எங்களுடைய பெருநாள் இருக்கிறது. எங்களுடைய இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலத்தில் இந்த உலகத்தில் சகலவிதமான மார்க்க விடயங்களுக்கும் பாரசீகம்தான் முன்மாதிரியான முதன்மை வாய்ந்த ஒரு நாடாகவும், அந்த பாரசீக மக்கள்தான் இந்த உலகத்தில் மார்க்கத்தை படித்து கொடுக்கும் மனிதர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அந்த நேரம் பெருநாளை கொண்டாடுவது எப்படி என்பதை வேறு மனிதர்கள், சிலை வணங்கிகள், ஏனைய மதத்தை சார்ந்தவர்கள் இந்த பாரசீக மனிதர்களின் கலாச்சாரத்தை வைத்துதான் தீர்மானித்தும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருநாளை நாங்கள் பார்த்தால் நவ்ரோஸ் என்ற ஒரு பெருநாள், மெஹரக்கான் என்ற ஒரு பெருநாள். இந்த பெருநாளை அவர்கள் அவர்களுடைய மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த கொண்டாட்டம் சுபஹானல்லாஹ் நிறைய ஷிர்க்குகளை முன்வைத்ததாகவும், அவர்களுடைய பெருமையை வெளிக்காட்டி அவர்கள் கொண்டாடுவதாகவும், நிறைய வீண்விரயங்களை உள்ளிட்டதாகவும் அந்த பெருநாள்கள் இருந்திருக்கின்றன. கடவுளுக்கு உணவளித்து சந்தோஷமடைகின்ற ஒரு விதமான கலாச்சாரம், பழக்க வழக்கம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த கலாச்சாரங்களை மாற்றி அமைத்து சொர்க்கத்துடைய சந்தோஷத்தை அடைகின்ற இந்த பெருநாளை எப்படி நபி வழியில் கொண்டாட வேண்டும் என்பதனை எங்களுக்கு அழகான முறையில் நபியுடைய பெருநாள் வாழ்க்கையில் எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2வது ஆண்டுதான் இஸ்லாமிய பெருநாள், அதாவது ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த பெருநாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அறிமுகம் செய்தார்கள். அதில் முதலாவது சுமூலி ருயத்தில் ஹிலால். இந்த நாட்களில் சில வணக்கங்களை நபி அவர்கள் எங்களுக்கு விசேடமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் ரமலானை நாங்கள் அடைவதாக இருந்தால் ரமலானுடைய பிறையை நாங்கள் பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் பெருநாளை அடைவதாக இருந்தால் பிறையை பார்த்து அதனை தீர்மானிப்பது ஒரு விதமான வணக்க வழிபாடாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஈதுடைய நாளில் நாங்கள் செய்கின்ற முதலாவது அமல் பெருநாளுடைய பிறையை நாங்கள் பார்ப்பது. அதே போன்றுதான் நாங்கள் சந்தோஷமடைவது குல் பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்தி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்கின்ற எங்களுடைய அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதிகமாக ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக பல அறிஞர்கள் இன்று எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய கடமை மிக கட்டாயமானது. ஜாஹிலிய பெருநாள்களில் அவர்கள் கடவுளுக்கு உணவளித்தார்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு, மனிதர்களுக்கு, உணவின் தேவை உள்ளவர்களுக்கு இதில் உணவளிக்கின்றார். அதே போன்றுதான் தபாதுலு தஹானி, வாழ்த்துக்களை நாங்கள் காண்பவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். அந்த வாழ்த்துக்கள் பெரும்பாலும் இன்று எங்களுடைய ஃபோன் மூலமாக ஸ்டீக்கர் என்று சொல்கின்ற அந்த கலாச்சாரத்துடன் சுருங்கிவிட்டது. உண்மையில் நாங்கள் அதனை நேரடியாக அவர்களை கண்டு தக்கப்பலல்லாஹு மின்னா உமிங்கும் என்று சொல்கின்ற இந்த வாழ்த்தை சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இப்படியான வாழ்த்தை தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் நாங்கள் இந்த நாளை அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். காலை நேரம் சந்தோஷமாக நாங்கள் எழ வேண்டும். ஈதுல் ஃபித்ராக இருக்கின்ற காரணத்தினால் ஈத்தம் மலங்களை கொண்டு நாங்கள் எங்களுடைய காலை உணவை ஆரம்பிக்க வேண்டும். அதனை சாப்பிட்டுவிட்டு அதற்கு பின்னர் நாங்கள் குளித்து சுத்தமாகுவது அது சுன்னாவாக இருக்கிறது. அழகான நறுமணத்தை பூசிக்கொள்வது சுன்னாவாக இருக்கிறது.
அதன் பிறகு மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும். பள்ளிவாசலுக்கு சென்று எந்த பாதையினால் நாங்கள் செல்கிறோமோ அது அல்லாது வேறு பாதையால் நாங்கள் திரும்பி வருவது நபி வழியாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த பெருநாளை நாங்கள் சந்தோஷமாக இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் கொண்டாட வேண்டும். நாங்கள் உலகத்தை நினைத்து உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு சந்தோஷப்படுவது அது சுன்னா கிடையாது, அது ஹராமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலக இன்பத்தை நினைத்து நீங்கள் சந்தோஷமடையக்கூடாது. லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அல்லாஹு தஆலா உலக சந்தோஷத்தை நாங்கள் மேற்கொள்வதை எங்களுக்கு சுன்னாவாக ஆக்கவில்லை. இந்த ஈதுடைய சந்தோஷம் அது சொர்க்கத்துடைய சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த நாளில் நாங்கள் சந்தோஷமடைய வேண்டும். அதே நேரம் சிறிய பிள்ளைகளுடைய ஆசைக்கான அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகள், அவர்களுக்கான அழகான மார்க்க அனுமதியுள்ள பாடல்கள், அதே நேரம் அவர்களுடைய ஏனைய கேலி குத்துகளுக்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகள் விரும்புகின்ற அவர்களுடைய விளையாட்டுக்களை இந்த நாளில் அனுமதித்துள்ளார்கள். ஆகவேதான் இந்த பெருநாளை நாங்கள் மேற்கூறப்பட்ட முறைகளில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பின்பற்றுவதற்கு இல்லாமல் அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தாவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.